சுற்றுலா பயணிகளுக்கான தடைகளை நீக்கியது ஐரோப்பிய நாடுகள். 5 ரஷ்ய வங்கிகள் மீது இங்கிலாந்து பொருளாதார தடை விதிப்பு. உக்ரைனிலிருந்து இந்திய நபர்கள் வெளியேற மேலும் 4 சிறப்பு விமானங்கள். பணியில் இருக்கும் பெண்கள் தேவைப்பட்டால் போர்வையால் கூட மறைக்க வேண்டும் தலிபான். ஐரோப்பிய யூனியனில் 27 நாடுகள் உள்ளன. இந்த நாடுகள் வெளிநாட்டிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியிருந்தது. வருகின்ற 1 திகதியிலிருந்து அவற்றை நீக்கியுள்ளன. இதனால் இந்த 27 நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்ளும் சுற்றுலா பயணிகள் பயணம் மேற்கொள்வதற்கு 14 நாட்களுக்கு முன் தடுப்பூசி செலுத்தியிருந்தால் போதுமானது. ஆனால் 270 நாட்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இல்லையெனில் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தால் 180 நாட்கள் முடிந்திருக்க வேண்டும் என அறிவித்துள்ளன. பெற்றோருடன் வரும் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு கொரோனா டெஸ்ட் மற்றும் கூடுதல் கவனமற்று ஏதும் தேவையில்லை. உலக சுகாதார அமைப்பு அங்கீகாரம் அளித்துள்ள தடுப்பூசிகள் செலுத்தியிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளன. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் கிழக்கு உக்ரைனுக்கு படைகளை அனுப்பியதை அடுத்து 5 ரஷ்ய வங்கிகள் மற்றும் 3 பேரின் உயர்நிகர சொத்துக்கள் மீது தடைகள் விதிக்கப்படும் என்று இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிவித்துள்ளார். அதன்படி ஜெனடி டிம்சென்கோ, போரிஸ் ரோட்டன்பெர்க் மற்றும் இகோர் ரோட்டன்பெர்க் ஆகிய 3 பேரின் சொத்துக்கள் முடக்கப்படுவதுடன் இங்கிலாந்தில் நுழையவும் தடை விதித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் வைக்கப்பட்டிருக்கும் 3 பேரின் அனைத்து சொத்துக்களும் முடக்கப்படும். சம்பந்தப்பட்ட நபர்கள் இங்கு பயணிக்கவும் தடை விதிக்கப்படும். இங்கிலாந்தில் உள்ள நபர்கள் மற்றும் நிறுவனங்களுடன் அவர்கள் எந்தவிதமான தொடர்பும் கொள்வதற்கு தடை செய்யப்படுகின்றது. மேலும் 5 ரஷ்ய வங்கிகளான ரோசியா, ஐஎஸ் வங்கி, ஜெனரல் வங்கி, பிராம்ஸ் வியாஸ் பேங்க் மற்றும் பிளாக்ஸி ஆகிய வங்கிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா எந்த நேரத்திலும் போர் தொடுக்கலாம் என அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எச்சரித்து வருகின்றன. ஆனால் ரஷ்யா மேற்கு நாடுகளின் குற்றச்சாட்டுகளை மறுத்து வருகின்றது. ரஷ்யா படைகளை உக்ரைன் எல்லையில் நிறுத்தி வைத்துள்ள நிலையில் உக்ரைன் கிழக்கு பகுதியில் உள்ள உக்ரைன் அரசுக்கு எதிராக செயற்படும் போராட்டக்காரர்கள் தாக்குதலுக்கு தயாராகி வருகின்றனர். இதனிடையே உக்ரைனிலிருந்து ரஷ்யாவுக்கு தப்ப முயன்றதாக எல்லையில் ரஷ்ய ராணுவம் 2 பேரை சுட்டுக் கொன்றது. உக்ரைனின் லுகன்ஸ் பகுதிகளை தனிநகரங்களாக புதின் அறிவித்துள்ளார். இதனால் பதற்ற நிலை அதிகரித்துள்ளது. உக்ரைனில் இருக்கும் இந்தியர்கள் மாணவர்கள் தற்காலிகமாக வெளியேற அங்குள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. சிறப்பு விமானங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தலிபான்களின் கட்டுப்பாட்டில் வந்த பின்னர் பல்வேறு தடைகளை விதித்தது. குறிப்பாக குழந்தைகள் பெண்களுக்கு கடுமையான நிபந்தனைகளை விதித்து மக்களை துன்புறுத்தி வருகின்றது. ஆப்கானிஸ்தானில் மேற்கிந்திய ஆடைகளுக்கு தடை. ஆண்கள் தாடி எடுக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டனர். மேலும் மக்கள் தொழுகைக்கு விரைந்து செல்லாவிட்டால் அவர்கள் தாக்கப்பட்டனர். தொலைக்காட்சியில் பெண்களிடம் வரும் நாடகங்களுக்கும் பொது இடங்களில் இசையொலிக்கவும் தடை விதிக்கப்பட்டன. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் மீண்டும் ஆட்சியை பிடித்ததிலிருந்து பெரும்பாலான பெண்கள் தங்கள் அரசாங்க வேலைகளில் இருந்து நீக்கப்பட்டனர். இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் அரசு துறையில் பணிபுரியும் பெண்கள் கட்டாயமாக ஹிஜாப் அணிய வேண்டும் என்று, தேவைப்பட்டால் போர்வையால் கூட மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று, இல்லையென்றால் வேலை இழக்க நேரிடும் என்றும் தலிபான் எச்சரித்துள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கான தடைகளை நீக்கியது ஐரோப்பிய நாடுகள். 5 ரஷ்ய வங்கிகள் மீது இங்கிலாந்து பொருளாதார தடை விதிப்பு. உக்ரைனிலிருந்து இந்திய நபர்கள் வெளியேற மேலும் 4 சிறப்பு விமானங்கள். பணியில் இருக்கும் பெண்கள் தேவைப்பட்டால் போர்வையால் கூட மறைக்க வேண்டும் தலிபான்.